ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பூமியில் விளையக்கூடிய விதைகள்லேயே சியா விதைகளில் தான் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த சியா விதைகளை நாம் தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம உடலில் ஏற்படும் அற்புத நன்மைகளை பற்றி இன்னைக்கான பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சால்வியா அப்படின்ற தாவரத்தோட கருப்பு நிற விதை தான் இந்த சியா விதைகள். சியா விதைகள் இன்றி ஒரு கோடை காலம் இருக்கவே முடியாது. சாதாரணமாக சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய ஜூஸ் கடைகளில் கூட நாம் பருகும் குளிர்பானங்களில் சியா விதைகளை கலந்து தருவாங்க. இது மட்டும் இல்லாமல் சாலட் தயாரிக்கும் போதும் இந்த சியா விதைகளை சேர்த்துக்கலாம். இதை எப்படி உபயோகித்தாலும் முதல்ல தண்ணீரில் ஊற வச்சுக்கணும். பார்க்கறதுக்கு ரொம்ப சிறிய அளவில் இருக்கக்கூடிய இந்த சியா விதைகள் நம் உடலுக்கும் மனதிற்கும் பலன் தரக்கூடிய அம்சங்கள் ஏராளமாக நிறைஞ்சிருக்கு. சியா விதைகளில் சுமார் 92% அளவுக்கு நார்ச்சத்து நிரம்பியிருக்கு. இதில் மாவுச்சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த நார்ச்சத்து அப்படின்றது கரையும் தன்மை கொண்டது. நம் குடலில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களுக்கு உணவாக பயன்படுது. இதனால் குடல் நலம் மேம்படும். தினசரி உங்கள் உணவு பட்டியலில் சியா விதைகள் இருக்குது அப்படின்னா இதயம் சம்பந்தமான நோய்கள் வருவதை தவிர்க்கலாம். குறிப்பாக இரத்தத்தில் உள்ள ட்ரைக்ளிசரைடு கொழுப்பை இது கரைக்குது. உடலோட உள்ளுறுப்புகளோட வீக்கத்தை குறைப்பது மட்டும் இல்லாமல் இன்சுலின் சுரப்பையும் அதிகப்படுத்தும். உடலுக்கு நன்மை பயக்கும் ஹெச்டிஎல் கொழுப்பும் நமக்கு அதிகமாகும். நம்மளோட எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய கால்சியம், புரதம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் சியா விதைகளில் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. பால் பொருட்களை தவிர்ப்பவர்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்க இந்த சியா விதைகள் உதவியாக இருக்கும். சியா விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்குது. இது வயது முதிர்வை தடுக்க நமக்கு உதவி செய்யும். சியா விதைகளில் உயர் தரத்திலான புரதம் அதிக அளவில் நிரம்பியிருக்கு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு பசி உணர்வை கட்டுப்படுத்தும். இதனால் இரவு நேர பசி அல்லது ஸ்நாக்ஸ் சாப்பிடும் ஆசை கட்டுப்படுத்தப்படும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சியா விதையை எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து போன்றவை உடல் எடையை குறைக்க உதவிகரமாக இருக்கும். இதை சாப்பிடும்போது நமக்கு வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்படும். சப்ஜா விதையை போலவே சியா விதைகள்லையும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் இருக்குது. இதுவும் நம்மளோட உடலுக்கு நன்மை தரக்கூடியது தான். கோடை காலத்தில் நம் உடலோட நீர்ச்சத்தை தக்க வச்சுக்கவும் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கவும் இது உதவிகரமாக இருக்கும். சியா விதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாதம் பித்தம் குறையும், அதே மாதிரி கபம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்படுது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.